இப்போ வந்து நம்ம சப் சப்டிவிஷன் பார்க்கலாம் செகண்ட் கொஷனோடது தி ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்குலர் பிளாட் இஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் மீட்டர் ஸ்கொயர் ஸோ ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்குலர் பாட்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு ரெக்டாங்கல் வரைஞ்சிக்கலாம் இது எல் பிரெத்து ஏரியா வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் மீட்டர் ஸ்கொயர் அப்போ நமக்கு நார்மலாக ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கல்ஸ் சேர்க்க வச்சுட்டு எல் பின்னு தெரியும் இப்போ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தி லென்த் ஆஃப் தி ப்ளாட் இஸ் ஒன் மோர் தேன் ட்வைஸ் இட்ஸ் பிரெத் இப்போ பிரெத்தை வந்து நம்ம எக்ஸுன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்போ லென்த்து சேர்க்க வச்சுட்டு ஒன் மோர் தேன் ட்வைஸ் இட்ஸ் பிரெத் ஸோ எல்லுங்கிறது வந்து ஒன் ப்ளஸ் டூ எக்ஸ் ஆகும் பிங்கிறது பிரெத் வந்து நம்ம எக்ஸாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு உண்டான ஆன்சரை நம்ம எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிவன் தட் தி ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்குலர் பிளாட் தி ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்குலர் பிளாட் இஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் மீட்டர் ஸ்கொயர் வீ நோ தேட் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்வல்ஸ் டு எல் இன்ட்டு பி பை தி கிவன் கண்டிஷன் கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னா எல்லுக்கு என்ன பிக்கு என்னங்கிறது தான் ஸோ லெட் பிரெத் ஆஃப் தி ரெக்டாங்குலர்

ஸோ ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் இஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளை பண்ணோன்னா எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ஸோ இது நம்ம இன் ரிட்டன் ஃபார்மில் எழுதணும்னா டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் எஸ் ஈக்வல் ஜீரோ இஸ் தி ரெக்வயர்ட் குவாட்ராட்டிக் ஈக்வேஷன் அவ்வளோதான் நெக்ஸ்ட் நம்ம வந்து செகண்ட் சப் டிவிஷன் போகலாம் செகண்ட் சப் சப்டிவிஷனில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா தி ப்ராடக்ட் ஆஃப் டூ கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் பி எக்ஸ் அண்ட் எக்ஸ் பிளஸ் ஒன் இது எப்படி எழுதுறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிக்யூட்டிவ் சொன்னால் நெக்ஸ்ட் 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 வரக்கூடிய கவுண்டிங் நம்பர்ஸ் தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை ஒன்னு வச்சுக்கிட்டேன் எக்ஸ் இஸ் இக்கல்ஸ் டூ ஒன்னு சொன்னால் அடுத்த நம்பர் என்ன வரும் டூ வரணும் ஸோ எக்ஸ் வந்து ஒன்னுனா ஒன் ப்ளஸ் ஒன் டூ அப்போ கரெக்டாக கன்சிக்யூட்டிவாக இருக்கும் ஸோ எக்ஸும் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னும் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா பை தி கிவன் கண்டிஷன் பை த கிவன் கண்டிஷன் எக்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ராடக்ட் ஆஃப் தி கன்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ் தான சொல்லியிருக்காங்க ஸோ ப்ராடக்ட்டுங்கிறது நத்திங் பட் மல்டிபிகேஷன் ஸோ எக்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இஸ் டூ த்ரீ நாட் சிக்ஸ் தேர் ஃபோர் மல்டிப்ளை பண்ணால் இது ஒரு தடவை எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ்கொயர்ட் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்வல்ஸ் டூ த்ரீ நாட் சிக்ஸ் நம்ம ரீரைட் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் எக்ஸ் மைனஸ் த்ரீ நாட் சிக்ஸ் இஸ் ஈக்வல்ஸ் டூ ஜீரோ இஸ் தி ரெக்வயர்ட் ஃபார்ம் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்வேஷன் அவ்வளோதான் செகண்ட் சப்டிவிஷன் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் போகலாம் ஸோ இப்போ தேர்ட் சப் டிவிஷனில் என்ன கேட்குறாங்கன்னா ரோஹன்ஸ் மதர் எஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஓல்டர் தேன் ஹெம் அப்போ ரோஹனோட ஏஜ் நம்ம எக்ஸ்னு வச்சுக்கிட்டோன்னா அவங்க அம்மாவோட வயசு வந்து எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் த ப்ராடக்ட் ஆஃப் தேர் ஏஜஸ் ரெண்டு பேரோட வயசுமே நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர் மூணு வருஷத்துக்கு கழிச்சு அதாவது த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறமா நம்ம அவங்களோட வயசு மல்டிப்ளை பண்ணோன்னா வரக்கூடிய ஆன்சர் வந்து த்ரீ சிக்ஸ்டி ஸோ இந்த கண்டிஷனுக்கு தகுந்தாப்பில் ஒரு குவாடாட்டி ஈக்வேஷன் எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ லெட் ரோஹன்ஸ் ஏஜ் பி எக்ஸ் இயர்ஸ் தென் மதர்ஸ் ஏஜ் இஸ் ஈக்வல்ஸ் டு எக்ஸ் ப்ளஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஃப்ரம் நவ் இப்பத்துலேருந்து ஒரு மூணு வருஷம் கழிச்சு ஃப்ரம் நவ் ரோஹன்ஸ் பையனோடதும் அண்ட் மதர்ஸ் அம்மாவோடையதும் அம்மாவோடைய வயசும் ஏஜ் would எக்ஸ் ப்ளஸ் த்ரீ தம்பியோடய வயசு வந்து x plus த்ரீ இருக்கும் அம்மாவோடைய வயசு வந்து எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் த்ரீயாக இருக்கும் இயர்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி ரெஸ்பெக்டிவ்லி ஸோ நெக்ஸ்ட் பை தி கிவன் கண்டிஷன் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ட்வெண்ட்டி நைன் ஈக்வல்ஸ் டூ த்ரீ சிக்ஸ்டி இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து x2 plus ப்ளஸ் தேர்ட்டி டூ எக்ஸ் மைனஸ் டூ is த்ரீ required quadratic ஜீரோ So, தி ரெக்வயர்ட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் தெரியல அப்படின்னா நான் சொல்லித்தரேன்